நெக்ஸ்ட் பாருங்க, மக்களாட்சி தினம், உலக மக்களாட்சி தினம் 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 நாளை உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, 2007 தான் ஐநா சபை என்ன செஞ்சிருக்காங்க, செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது. சரி, செப்டம்பர் 15 ஓகே, செப்டம்பர் 17 என்னமா, அதான் டெவலப்டு கண்ட்ரியா இருக்கு சுவிஸ். ஓகே, ஆமா, ஒரு மூணு கண்ட்ரி அந்த சைடு நல்ல டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டோட மெயினா அந்த மகிழ்ச்சி குறியீடு இருக்கு இல்லையா, அந்த மக்கள் குறியீடு, ஜிடிஐ, ஜிடிபி, அதெல்லாம் அவங்க டாப்ல இருப்பாங்க. பெரியார் பர்த்டே கரெக்டா, தியாஷ்னா இப்பதான் வரீங்களா, ஓகே, பெரியார் பர்த்டே. சரிங்களா, செப்டம்பர் 17 பெரியார் பர்த்டே. என்ன தினமா கொண்டாடுறோம் தெரியுமா, தமிழ்நாட்டில் என்ன தினமா கொண்டாடுறோம் பெரியார் தினத்தை, சமத்துவ நாள். கரெக்ட், சரிங்களா, சமத்துவ நாளாதான் அதை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா, இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக உலக அளவிலான இப்பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது. சரிங்களா, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. சரிங்களா, இந்தியா ஃபேஸ் சேஞ்ச் பண்ணு. ஓகே, இந்திய குடிமக்களில் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிகின்றன. இதன் காரணமாக உலக பட்டியலில் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைக்கிறது. இதுதான் குவெஸ்டின், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பிளேஸில் மக்களாட்சியில் நம்பிக்கை கொண்ட நாட்டில் எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னா அது நம்ம இந்தியா தான். சே, குட் மார்னிங் தியாஸ், குட் மார்னிங். ஓகேவா, இது பாருங்க, இதுதான் சொன்னேன், பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி வந்து எதுமா, இந்தியா, இங்கிலாந்து எல்லாமே பிரதமர் அவங்கள வச்சு நடக்கிறது நாடாளுமன்ற மக்களாட்சி. அதிபர் வச்சு நடக்கிற கண்ட்ரிஸ் பாருங்க, அமெரிக்க நாடுகள், கனடா. சரிங்களா, அப்படியே இதில் கேட்டு விட்டுருவான், பொறுத்துக்களை கேட்டு விட்டுருவாங்க. சரிங்களா, பொறுத்துக, ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஓகே, உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கிரேக்கம் படித்தோம், உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் கிரேக்கம் படித்தோம். சரிங்களா, இதில் வேறு என்ன இருக்குது முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இதுதான் அரசியலமைப்பு தத்துவத்தின் அடித்தளம் படிக்கலாம். சரிங்களா, இது பாருங்க, உலகிலேயே, இது ஒரு முக்கியமான குவெஸ்டின், உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது எது, ஐஸ்லாந்து. சரிங்களா, ஐஸ்லாந்து தான் உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டுள்ளது. சரிங்களா, ஹாய், குட் மார்னிங் ஹரி சிவா, குட் மார்னிங். சரிங்களா, குட்டின் ஒரு நல்ல நாள். ஓகே, இந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க. ஓகே, மித்தபடி வேற ஒன்றும் இருக்காது. சரிங்களா, இந்த 2015 இந்த மேக்னகட்டா படிச்சுக்கோங்க, மேக்னகட்டா இங்கிலாந்து, எங்கன்னா இங்கிலாந்து. சரிங்களா, இப்போ 13 இது கேட்பாங்க, மேக்னகட்டா கேட்பாங்க, அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான 20 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன. சரிங்களா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் புக்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா தப்பு தான் போடுவீங்க. சரிங்களா, இது என்ன செய்யணும், கரண்ட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிட்டாங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும், ஸ்கூல் புக்கில் இது படிக்க முடியாது. அவங்க இது கேட்டாங்கன்னா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா 2021 அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இது ஓகே. சரிங்களா, மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது ஓகே, மென்ஷன் பண்ணாமல் நார்மலாக கேட்டாங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட்டு தான் போடணும். சரிங்களா, ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ புரிச்சிட்டாங்க. ஓகேவா, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குமா தமிழ்நாட்டில், எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தெரியுமா, அதான் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி நிறையா பிரிச்சிட்டாங்க, திருநெல்வேலிருந்து தென்காசி, சென்னை, நாங்கள் தாம்பரம், தனி ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, 38, வெரி குட், 38, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சரிங்களா, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுமா, வாலாஜா பேட்டை. சரிங்களா, முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜா பேட்டை. முதல் முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எதுமா, முதல் முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது, முதல் முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது, சென்னை. சரிங்களா, சென்னை தான் கரெக்ட். இரண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி, இரண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி, வெரி குட், சென்னை. எல்லாருமே சொல்லியிருந்தீங்க சென்னை, வெரி குட், சென்னை, வெரி குட். ஓகே, நிதீஷ், எழிலர், சீலமலை, பிரேமா, தியாஷ், ஓகே, வருஷத்தோட சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரெண்டாவது உருவாக்கப்பட்டது, இரண்டாவது உருவாக்கப்பட்டது சொல்லுமா, ரெண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி சேலம். ஓகே, சேலமா, மதுரை தான். சரிங்களா, இரண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எதுனா அது மதுரை தான். சரிங்களா, இரண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது, அது மதுரை தான். சரிங்களா, ஓகே, இந்த இங்கே கொஸ்டின் வந்துச்சு பாருங்க, இந்தியாவே 1688
சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும், மாநகராட்சி தான் சரிங்களா. 1688 சரிங்களா. சேலம், மதுரை, திருச்சி, கோவை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு விருதுகளை வழங்குகிறது. முன் முதலமைச்சர் அமைப்புகள் ஒரு அறிகுறி மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இவங்க பாருங்க, இங்க எவ்வளவு சொன்னீங்க, 38 மாவட்டம் சொல்றீங்க, நீங்க வெறும் 32 மாவட்டங்கள் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி மாவட்டங்கள், ஊராட்சிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு படிச்சீங்கன்னா கரண்ட்ல என்ன இருக்கோ அதை படிங்க சரிங்களா. கண்டிப்பா கரண்ட்ல என்ன இருக்குன்னு தான் படிங்க. அவங்க இயர் மென்ஷன் பண்ணி 2016 எவ்வளவு இருந்துச்சு, 2011 எவ்வளவு இருந்துச்சுன்னா இவங்க சொல்றது கரெக்ட். ஆனா இயர் சொல்லாம நார்மலா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா கரண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட். சட்டத்தின் ஆட்சி, தேசிய ஊராட்சி தினம் எப்போ, ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி தினம் எப்பமா, ஏப்ரல் 24. சரி, தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து எப்ப அந்த இது சொல்லுவாங்களா, ஒரு 4 தடவை கூடும் தெரியுமா, ஏப்ரல் 24. ஓகே, தேசிய ஊராட்சி தினம் எப்போ, ஏப்ரல் 24. ஆ கரெக்ட். கிராம சபை எப்பப்பமா கூடும், வெரி குட். கிராம சபை எப்பப்ப கூடும், தமிழ்நாட்டில் எத்தனை தடவை கூடும், 6 முறை. ஓகே, கிராம சபை கூட்டம் கரெக்ட் தான். எத்தனை தடவை கூடுமா, ஓகே, மே 1, அக்டோபர் 2, 6 தடவை கூடும் சரிங்களா. டேட்டு பார்த்து வச்சுக்கோங்க, டேட்டு பார்த்து வச்சுக்கோங்க, எந்தெந்த டேட்லன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கிராம சபை கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 தடவை கூடுது, எந்தெந்த டேட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. சத்தத்தின் ஆட்சி என்ற சொன்னவர் யாருமா, சத்தத்தின் ஆட்சி அப்படின்னு சொன்னவர் யாரு, ஏவி டைசி சரிங்களா. ஏவி டைசி தான் சத்தத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு சரிங்களா. தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசமைப்பு. இதன் தலைமையிடம் டெல்லி. இது என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, இது ஒரு சட்டப்படியான அமைப்பா, அரசியமைப்போட சேர்ந்ததா, இல்ல சட்டப்படியான இல்லாம தன்னாட்சி உள்ளதா அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. கூற்று காரணத்துல கேட்டு போயிடுவாங்க ஓகேங்களா. கூற்று, குட் மார்னிங் ரஜிதா, குட் மார்னிங், கேட்டு போயிடுவாங்க. 25 minutes தான் ஆயிருக்கு ஓகே சரிங்களா. ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அரசியலமைப்பு ஓகேங்களா, இந்த தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் பாருங்க, சட்டப்பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுது, ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சட்டப்பிரிவு 15 என்ன சொல்லுது, பாகுபாட்டை தடை செய்கிறது சரிங்களா. ஆண், பெண், இனம், மொழி அப்படிங்கிற எந்தவித பாகுபாடும் இல்லாம சட்டப்பிரிவு 15 அதை தடை செய்யுது சரிங்களா. சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது, பொது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சட்டப்பிரிவு 16 என்ன சொல்லுது, பொது வேலைவாய்ப்பில் எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 17, தீண்டாமை ஒழிப்பு. சட்டப்பிரிவு 17, தீண்டாமை ஒழிப்பு சரிங்களா, தீண்டாமை ஒழிப்பு. சட்டப்பிரிவு 18, பட்டங்கள் அளித்து வேறுபாடுகளை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 18 என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி இருக்கிற ராஜ் பகதூர், ராஜ் தேஜ் பகதூர் அந்த மாதிரி இருக்கிற பட்டத்தை கேன்சல் பண்ணி எல்லாருமே ஒன்று தான். ஆனால் PhD, டாக்டர்ஸ் அந்த மாதிரி பட்டம் வச்சுக்கலாம், நீங்கள் படிச்சு வாங்க பட்டத்தை வச்சுக்கலாம். இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சு வாங்க பட்டத்தை வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு பட்டத்தை நீங்களா போட்டுக்கிற முடியாது. அந்த பிரிவு தான் சட்டப்பிரிவு 18 சரிங்களா. ஓகே, ஹாய் குட் மார்னிங், ஹாய் குட் மார்னிங், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கட்சியின் தேர்தல் அறிக்கை, தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள் சரிங்களா. ஆமாம், இப்போ நெக்ஸ்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு வருது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு தங்களுடைய கட்சி கொள்கைகள், நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு ஒரு புக்லெட் மாதிரி வெளியிடுவாங்க. அதுதான் சரிங்களா, அதுதான் கட்சியின் தேர்தல் அறிக்கை சரிங்களா.